பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இன்னும் 7 நாட்களில் ஃபைனல் பார்க்குற நிலையில் நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்கும் தர்ஷன் எவிட்டாகி வெளியே போனார். இந்த நிலையில் வெளியே வந்த தர்ஷன் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்காரு, அதை பற்றி நாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 3 ஒரு முக்கியமான கண்டஸ்டண்ட்டாக உள்ள வந்தவர் தான் தர்ஷன். பிக் பாஸ் வீட்டில் 5 போட்டியாளர்களில் முக்கியமான டஃப்பான காம்படிட்டராக தர்ஷன் இருந்தார். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனாலும் முதலாளர் இவர் தான் கேள்வி கேட்பாரு. வனிதாவுக்கு இவருக்கிடையே பிரச்சனை கூட நேருக்கு நேரம் தைரியமா கேள்வி கேட்டாரு. இந்த ஒரு காரணத்தால இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸை வெளியில கைட் பண்ணாரு. பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்து பண்ணுவாரு. பிக் பாஸ்ல 95 நாட்களுக்கு மேல ரொம்பவே டஃபான காம்படிட்டரா இருந்த தர்ஷன் எவிட்டாய் வெளியே போயிருக்காரு. இது பலரையும் அதிர்ச்சி உள்ளாக்கியிருக்கு. பிக் பாஸ்ல தர்ஷன் இருந்த இந்த 98 நாட்களும் அவர் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ட்ரைனிங் பாயிண்ட் சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் நான் பல நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கேன், கெட்ட விஷயங்கள் பண்ணிருக்கேன், ஆனா எந்த ஒரு காரணத்தை நான் வெளியே பண்ண இது வரைக்கும் எனக்கு தெரியல அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா என்ன நம்பி ஓட்டு போட்ட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப ரொம்ப வருத்தமா இருப்பாங்க, அதனால நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து தர்ஷன் ஹவுஸ் மேட்ஸ் பத்தியும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்காரு. அந்த வகையில் தர்ஷன் ஃபர்ஸ்டா சாண்டி பத்தி சில விஷயங்கள் பேசியிருக்காரு. நான் பிக் பாஸ் விட்டு வெளியே வரும்போது அவர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரு. அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. சாண்டி என்ன எனக்கு பிக் பாஸ் வீட்லயும் வெளியிலும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் இருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, வெளியே வந்து நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாண்டி என்ன ஃபைனல் வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தது தர்ஷன் முகேன் பத்தி பேசும்போது முகேன் ஒரு டஃபான காம்படிஷன், எனக்கு ஈக்குவலா இருந்த ஒரு டஃபான காம்படிஷன் அது முகேன் தான் சொல்லியிருக்காரு. சில சமயங்கள் முகேன் ரொம்ப நல்லா கேம் பிளே பண்ணுவா, எனக்கே டஃப் கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முகேன் பல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான், அதனால அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு வின் பண்ணாலும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கவினை பத்தி பேசும்போது பிக் பாஸ் வீட்டில் ஒரு அரகண்டா கவின் அண்ணா இருந்தாரு, ஆனா ஆரம்பத்துல இருந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருந்திருக்கான்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தா எனக்கு இது வரைக்கும் தெரியல, இனிமேல் தான் அவர் சந்திச்சு பேசணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செலினியை பத்தி பேசும்போது அவங்க ஒரு ஏஞ்சலா தான் பிக் பாஸ்ல இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்பிங் மேன்னு சொல்லியிருக்காரு. பிக் பாஸ்ல எனக்கு அவங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம செரின் வின் பண்ணா நல்லா இருக்கும் மாதிரி தர்ஷன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தர்ஷன் லாஸ்ட்ல பத்தின சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு. நான் எவிட்டாய் வெளியே போகும்போது லாஸ்ட்ல தான் ரொம்பவே கதை எழுதாங்க, அவங்க தான் ஃபீல் பண்ணி நான் தான் வெளியே போயிருக்க மாதிரி அழுதாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட்ல நானும் ஒரே நாட்டுல இருந்து வந்தவங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லியிருக்காரு. எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை லாஸ்ட்ல பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. பிக் பாஸ்ல நான் லாஸ்ட்ல ஒரு தங்கச்சியத்தை பார்த்தேன், அவ வின் பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாதிரி சொல்லியிருக்காரு. நான் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தது அவங்க எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு கொடுத்த மாதிரி சப்போர்ட்டை மத்த ஹவுஸ் மேட்ஸ் கொடுங்க, யார் வின் பண்ணாலும் அதை எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தர்ஷன் கடைசியா நான் ஃபைனல் கண்டிப்பா வருவேன், வந்து எல்லாத்தையும் மீட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.